அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மகிழ்ச்சியினை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லா. உங்கள் ஆர்எஸ்டி வீடியோ நிறுவனத்தின் சார்பில் பயனுள்ள நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வரிசையில் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இனிய குழந்தைகளே, அழிவு நாளின் அடையாளங்கள் என்ற ஆர்எஸ்டி நிறுவனத்தினுடைய இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளினுடைய சமீபத்தில் ஃபஷுவுத் திஜாரா, வியாபாரம் பெருகிவிடும். ஹத்தா துயினுல் மர்அத்து ஜௌஜஹா அல திஜாரத்தி, வியாபாரத்தில் மனைவி கணவனுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கு வியாபாரம் அதிகமாகிவிடும். இது ஒரு குறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்று நாம் பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கத்தொழில் அர்ஹாம், உறவுகள் துண்டிக்கப்பட்டு விடும். உறவு என்பது என்ன? வாப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, இந்த உறவுகளுக்கு இடையில் ஒரு இணைப்பு இல்லாமல் போயிடும். பெற்றோர்களையே விட்டு பிரிந்து வெளிநாடுகளே கதி என்று நான் அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்க போகிறேன், நான் கனடாவில் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்க போகிறேன், நான் சவுதியில் போய் செட்டில் ஆக போகிறேன், நான் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லி 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 உறவுகள் அறுந்து போய்விட்டன. உறவுகள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தலைமுறை வளரக்கூடிய அளவுக்கு போய்விட்டது. உறவுகள் இங்கே இருக்க உறவுகளை முழுவதுமாக துறந்துவிட்டு வேறு எதை எதையோ லட்சியங்களாக வைத்து கொண்டு வாழுகிற காட்சிகளை இன்றைக்கு சமுதாயத்திலே மிகச் சாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையாவது ஏதோ தேவைக்கு போகிறார்கள், சந்தர்ப்ப சூழ்நிலையில் அங்கே அவர்கள் குடியுரிமை பெற்று வாழ விரும்புகிறார்கள், அதில் அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கட்டமைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்று ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே அண்ணன் தம்பிகள் உறவு இல்லாமல் 20 வருஷம் 30 வருஷம் தாய் தந்தை சிரமப்படுவதை பக்கத்து தெருவிலே தாயும் தந்தையும் வசிக்கிறார்கள், போய் பார்ப்பதற்கு மனமில்லாத பிள்ளைகள் பக்கத்து தெருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் எங்கள் தம்பி வீட்டில் இருக்கிறார், எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறார், எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் ஆகாது, நான் பார்க்க போக மாட்டேன், அந்த வீட்டில் நான் கால் மிதிக்க மாட்டேன், அதனால் என் தாயை போய் பார்க்க மாட்டேன், அந்த வீடு தான் எனக்கு ஆகாது, என் தந்தையை போய் நான் பார்க்க மாட்டேன், எங்கள் அத்தா போனாலே நொய்யி நச்சரிச்சுக்கிட்டே இருப்பார், அதனால் அவருக்கு பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன குறைதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், நான் பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு, அதனால் எங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறதில்ல. இப்படியெல்லாம் சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தாயை வெறுத்து ஒதுக்குகின்ற பிள்ளைகளின் கூட்டம் இங்கே பெருகிவிட்டதா இல்லையா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், கத்தொழில் அர்ஹா, உறவுகளை துண்டித்து விடுவான். ஃபஷுவல் கலம், எழுத்தாளர்கள் என்கிற பேரில் மக்கள் அதிகமாகி விடுவார்கள். ஜேர்னலிஸ்ட், நானும் ஜேர்னலிஸ்ட், நீனும் ஜேர்னலிஸ்ட்னு எல்லாரும் அலைவான். ஒரு துஹூர் ஷஹாதத்தி ஜூர், பொய் சாட்சி அதிகமாகி விடும். கித்துமான ஷஹாதத்தில் ஹக், உண்மையான சாட்சியத்தை சொல்ல கூப்பிட்டால் வரமாட்டேன் என்று மறுப்பார்கள். அதனால் உயிருக்கு ஆபத்து, அது வேறு எந்த காரணமும் இருந்துட்டு போகுது, காரணம் எதுவாகவும் இருக்கட்டும், உண்மையான சாட்சிகளை சொல்வதற்கு மக்கள் மறுப்பார்கள். பொய் சாட்சி சொல்வதற்கு உடனே வர்றதுக்கு தயாராக இருப்பான். பொய் சாட்சி சொல்லணும்னா உடனே வந்து நிற்பான், உன் நடந்த சம்பவத்தை வந்து சொல்லுடா அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லுவான். இதெல்லாம் உலகத்தில் எப்படி நீதி தழைக்கும், எப்படி அநீதியை அழிக்க முடியும்? பொய் சாட்சி சொல்வதற்கு அடித்து பிடித்து கொண்டு வருகிறான், கேட்டால் காசு கிடைக்கும், உண்மையை சொன்னால் யார் காசு தருவா, அவனுக்கு நீதியை நிலைநாட்டி நான் என்ன பண்ண போகிறேன் என்று தத்துவம் பேசி கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட காலங்கள் வராமல் உலகம் அழியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹமது, முஸ்னதுல் பஸார் போன்ற நூல்களிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
அப்படி ஒரு தகலீப் ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், வயதுஹுருல் இல்மு வயபீஉர் ரஜுலுல் பைஅ. கல்வியினுடைய நிறைய கிளைகள் வந்துவிடும். முன்னாடி இன்ஜினியரிங்னா ஒன்றே ஒன்று தான், இப்போ அதில் ஏகப்பட்ட வகை. மருத்துவர் டாக்டர்னா முன்னாடி ஒரே ஒரு டாக்டர் தான், இப்போ அதில் பாருங்கள் என்னென்ன வகையான டாக்டர்கள், பல்வேறு கிளை பிரிவுகள் அதில் தோன்றி விடுகிறது. வயபீஉர் ரஜுலுல் பைஅ, ஒருவர் ஒரு வியாபாரத்தை செய்வார், ஒரு நம்பிக்கையான ஆள் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்களேன், இந்த பிஸ்னஸ் எழுதி வைக்கிறதுக்கு, இந்த கணக்கை எழுதி வைக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை சொல்லுங்க என்று சொல்லப்பட்டால் சொல்லுவாங்களாம், ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் போயிட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு எழுத்தாளரை தேடி பார்த்தா, ஃபலா யூ ஜத் வயல் தமிசு ஃபில் ஹையில் அபீமி அல் காத்திப். ஒரு பெரிய கூட்டத்தில் போய் ஒரு எழுத்தாளரை பிஸ்னஸ் சம்மந்தமாக எழுதி வைக்கக்கூடிய ஒரு கணக்கு பிள்ளையை தேடி பார்த்தோன்னு சொன்னால் கணக்கு பிள்ளைன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாசிரியர்கள். அதாவது வியாபாரம் பெருகின அளவுக்கு அதை கணக்கு வச்சு அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர்கள் இங்கே கிடைக்காமல் போய்விடுவார்கள். அதுக்கடுத்து அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார்கள், சொல்கிறாங்களா, தக்கூமு சாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா, தக்கூமு சாத்து ஹத்தா யுர்ஃபஅல் இல்மு, கல்வி உயர்த்தப்பட்டு விடும். கல்வி மான்கள் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. கண்டவங்கடியும் நான் தான் கல்வி மான்னு பெரிய பெரிய தோற்றங்களில் வர ஆரம்பிச்சிருவான். பெரிய பெரிய தோற்றத்தில் இருப்பான், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, கல்வி ஞானம் இருக்காது. யஃபீதுல் மால், செல்வம் பெருக்கெடுத்து ஓடும். யக்ஸுருல் கலம் வ தக்ஸுரு திஜாரா. இப்படி மேலே சொன்ன அதே விஷயங்கள் இந்த ஹதீஸிலும் காணப்படுகிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஒரு ஹதீஸில் இப்படி இருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஸ்கிராவில் சொல்கிறார்கள், கியாமத்தினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், அய்யு சல்லிம ரஜுல் அல ரஜுல் பில் மஆரிஃபா, அறிமுகமானவங்க மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்க. வாய் எத்தஜிர ரஜுல் உம்ராதுஹு ஜமியா, கணவனும் மனைவியும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. வான் தகுலு முஹூருன் நிசா, பெண்களுடைய மகர் தொகை அதிகமாக, பெண்கள் மகர் தொகையை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு தும்ம தர்ஹஸ், மகர் தொகை வந்து குறைஞ்சி போயிடும். ஃபலா தகுலு இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் மகர் தொகை என்பது மர பழையபடி பெண்களுடைய அந்தஸ்தை காட்டுகின்ற மகர் தொகை உயரவே உயராது. மகர் தொகை குறைஞ்சது குறைஞ்சது தான், பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். பெண்களுடைய கண்ணியத்தை பெண்களே குறைச்சிடுவாங்கன்ற அர்த்தம். நடந்துட்டு இருக்குதா இல்லையா? அடுத்து பாருங்கள், ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து, ஒரே ஹதீஸில் 13 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரே ஹதீஸ் தான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரே ஹதீஸ், இதிலே 13 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ததிக்கிறாவில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சொல்கிறாங்க, பாருங்கள், எக்கத்தத்தில் ஃபியத்தானி அதீமத்தானி எக்குனு பைனகுமா மக்தலத்துனும் அதீமத்தும் தாவாகுமா வாஹித், இரண்டு குழுக்கள் மோதிக்கொள்ளும், பயங்கரமாக சண்டை நடக்கும். இந்த பக்கம் படுகொலைகள், அந்த பக்கம் படுகொலைகள், யுத்தம் நடக்கும். ஆனால் ரெண்டு பேருடைய லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அநீதி ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் ரெண்டு பேருடைய லட்சியமும். ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுவிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நாம் முன்கூட்டியே இதற்கு நாம் விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை பற்றி தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்று விளக்கம் அளிக்கிறார்கள். இருவருடைய நோக்கமுமே என்னவென்று கேட்டால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான். இருவரும் மோதிக்கொண்டார்கள். அதுக்கடுத்து ரெண்டாவது, ஹத்தா யுபாத தஜ்ஜாலுன கதாபுன கரீபு மின் சலாசீன் குல்லும் யஸாமு அன்னஹு ரசூலுல்லாஹ், ஏற்கனவே பார்த்தது 50 தஜ்ஜாலுகள் வருவாங்கண்டு. மூன்று, ஹத்தா யுக்பதல் இல்ம், கல்வி உயர்த்தப்பட்டு விடும். குறிப்பாக சொல்ல போனால் பாகப்பிரிவினை சட்டம் இருக்கு பாருங்க, பாகப்பிரிவினை சம்பந்தமான கல்வி தான் இந்த உலகத்தில் இருந்து அவ்வளுமை யுன்சா, அவ்வளுமா யுன்சா, மறக்கடிக்கப்படுகிற முதல் கல்வி பாகப்பிரிவினை சட்டம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு யாருங்க பாகப்பிரிவினையை முறைப்படி பங்கு வைக்கிறா சொல்லுங்க பாப்போம். நடந்தது எக்ஸுரு ஜில்சால், நிலநடுக்கங்கள் அதிகமாகிவிடும். எத்தக்காரபு ஜமான், காலங்கள் சுருங்கிவிடும். ஒரு வருஷம் ஒரு மாதம் மாதிரி ஆகிடும், ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி ஆகிடும், ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி ஆகிடும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் மாதிரி ஆகிடும். ஒரு மணி நேரம் அப்படி தீக்குச்சியை கொளுத்துற மாதிரி சிம்பிளாக ஓடி போயிடும் காலங்கள். போது கல் கையில் ஃபோனை எடுத்துட்டோம்னா 5 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டுருக்குறான். 5 மணி நேரம் இல்லையே, இப்போ தானே ஃபோன் எடுத்தேன். டேய், நீ காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஃபோன் எடுத்ததா, சாயங்காலம் 5 மணி ஆச்சுடா, வாடா டீ குடிக்க வாடா, மத்தியானம் கூட நீ சாப்பிடல என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஓடி போயிடுது.
தகாரபு ஜமான் காலங்கள் சுருங்கி விடுகணும். எதுஹூரில் ஃபித்தன் குழப்பங்கள் ரொம்ப பகிரங்கமாக நடக்கும். எங்கே பார்த்தாலும் குழப்பம், மஹல்லாவில் குழப்பம், குடும்பத்தில் குழப்பம், அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் குழப்பம், நாட்டில் குழப்பம், எல்லாம் எங்கே பார்த்தாலும் குழப்பம். பஞ்சாயத்து 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 தீர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் இருந்திருந்தாருன்னா அந்த பஞ்சாயத்தை என்ன அழகாக தீர்த்துருப்பார் தெரியுமா? அவர் இருந்திருந்தாருன்னா அந்த பஞ்சாயத்து எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருக்கும் தெரியுமா? இல்லாமல் போயிட்டாரே சொல்கிறார்கள் அல்லவா. எதுஹூருல் ஃபித்தன் வைக்ஸுருல் ஹரஜ் படுகொலைகள் அதிகமாகிவிடும், மால் செல்வம் அதிகமாகிவிடும். ஒகத்தா யுஹுமர் ரப்புல் மாலி மயக்பது சதகத்தஹு மயக்பலு சதகத்தஹு, சதகா கொடுக்க ஆள் இருக்கும் வாங்க ஆள் இருக்காது. ஒகத்தா யோரதுல்லதி, அதாவது அவர் சதகாவை யாற்ற வலுக்கட்டாயமாக திணிப்பார். அவர் சொல்வார், எனக்கு இன்னைக்கு எந்த தேவையும் இல்லையப்பா, என் தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லுவார். அடுத்து ஒகத்தா தத்தாவலன் நாசுஃபில் புன்யான், மக்கள் உயர உயரமான கட்டடங்களை கட்டுவதற்கு ஆசைப்படுவார்கள். இன்னும் ரெண்டு மாடி போட்டு கட்டி லிஃப்ட் வச்சுருந்து வாடகைக்கு விட்டிங்கன்னா மாதம் காலுக்கு மேலே காலை போட்டு 60,000 ரூபா சம்பாதிக்கலாமே. என்ன பாய் நீங்கள் என்ன கொஞ்சம் ரெண்டு மாடியை எழுப்ப வேண்டியதானே அப்படி சொல்லுவான். அதாவதுங்க, ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட்டுன்னு ஒரு இல்லாமலே இருந்துச்சு, பிஸ்னஸாகவே இல்லாமல் இருந்துச்சு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இன்றைக்கி வளர்ந்து 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 ஒரு கிரவுண்டு இடத்த கையில் வச்சு 5 செண்டு இடத்த வச்சுக்கிட்டு அடுக்கு மாடியை கட்டி எந்த விதமான நாம்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்துச்சு, ஒரு தீ விபத்து நடந்து விட்டுச்சுன்னு சொன்னால் மடிந்து தான் சாக வேண்டும் என்கிற அளவுக்கு நெருக்க நெருக்கமாக கட்டடங்களை கட்டி வாடகை கூட்டு மூச்சு திணறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு போஷனை ரெண்டாக தடுத்து இங்கே ஒருத்தனுக்கு வாடகை அங்கே ஒருத்தனுக்கு வாடகை விடுறான். கட்டடங்களை மேலே 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 கட்டி கொண்டே போகிறார்கள் அல்லவா. அதுக்கடுத்து ஹத்தா எமுர் ரஜுலுபி கபரி ரஜுலுபி எகூலி யாலை தனி மக்கானா, இறந்து போன ஒரு மனிதனுடைய அடக்கத்தை ஒரு மனிதன் கடந்து போகும்போது அவன் மண்ணில் கடந்து புரளுவானா, ஐயோ நான் செத்து போயிருக்கக்கூடாதா, இந்த இடத்துல நான் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குவேன், ஏன் தான் வாழ்கிறேன்னே தெரியலையே உலகத்தில் அப்படின்னு புலம்புவான். அதுக்கடுத்து 13வது நபிகள் நாயகம் சொல்லாசன் சொன்னார்கள், வஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கு திசையிலே உதிக்கும், ஃபைதா தலஅத்து வரஆஹன் நாஸ் வஜ்மஊன் ஃபதாலிக ஹீன், அதுதான் இந்த நேரம். சூரியன் மேற்கு திசையிலே உதித்து விட்டால் அதன் பிறகு இதுதான், அதுதான் இந்த நேரம். அது எந்த நேரம்னு கேட்டால், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா அன்ஆம்ல 158வது வசனத்தில், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கபுல், இதற்கு முன்னர் இறை நம்பிக்கை கொள்ளாமல் ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்த யாரும் சூரியன் மேற்கே மறைந்து விட்டால், அப்போது ஒரு மனிதன் ஈமான் கொண்டால் அந்த ஈமானுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அவ் கசபத்து ஃபீமானிஹா ஹைரா, ஏற்கனவே ஈமான் கொண்டு ஈமான் மட்டும் கொண்டிருக்கணும் பரவாயில்ல, அந்த கலிமா வச்சு தப்பிச்சுக்கலாம் அல்லாட்ட, அல்லது ஏதாவது கொஞ்சம் நன்மைகளை செஞ்சுருந்தா நன்மைகளுக்கு ஏற்ப அவர் தப்பிச்சுக்கிடுவார். சூரியன் மேற்கு திசையிலே உதித்து விட்டால் அதன் பிறகு ஒரு மனிதன் ஈமான் கொண்டால் அந்த ஈமானுக்கு எந்த மரியாதையும் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. ஏனென்றால் அந்த அடையாளம்தான் மிக முக்கியமான அடையாளம். மேலே நாம் சொன்ன எல்லா அடையாளத்துக்கும் நீங்கள் மாற்று பொருள் சொல்லலாம், பிஸ்னஸ்லாம் ஒன்றும் அதிகமாகலை பாய், அதனால் இந்த நபிமொழி இன்னும் நடக்கலை. 10-30 தஜ்ஜால்கள்லாம் அதெல்லாம் இன்னும் வரலைங்க, அதெல்லாம் அந்த நபிமொழி இன்னும் நடக்கலைங்க. உறவுகளை துண்டிப்பாங்க, அது எங்கெங்கே துண்டிச்சுட்டு இருக்காங்க, எல்லோரும் நல்லா தாங்க வாழ்ந்துட்டுருக்கான், உறவுகளோட தான் வாழ்ந்துட்டுருக்கான். மேலே சொன்ன எல்லா அதிதிகளுக்கும் நீங்கள் மாற்று விளக்கங்களை சொல்லலாம், இது உலக முடிவு நாள் அடையாளம் இன்னும் இது கிடையாது, இன்னும் வர வேண்டியிருக்கு, இன்னும் வர வேண்டியிருக்குன்னு தள்ளி 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 நீங்கள் சொல்லலாம். ஆனால் சூரியன் மேற்கு திசையிலே உதித்து விட்டால் இல்லையே, அது மேற்கே இல்லையே, அது கிழக்க தானே, அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அந்த அடையாளம் வந்துவிட்டால் அதுதான் இறுதி. அதன் பிறகு ஒரு மனிதன் கொள்ளுகின்ற இறை நம்பிக்கைக்கு எந்த பலனும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதை தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான். இன்னொரு ஹதீஸ் எப்படி இருக்குது, சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், உலக முடிவு நாளுடைய அடையாளம் என்பது என்ன? பேசி வச்சு இன்னைக்கு அழிய போகுதுன்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்குள்ளே கதவை போட்டிட்டு உட்காந்துக்கிடுவான், உலகம் அழிஞ்சிடும் அப்படியா? அப்படிலாம் கிடையாது. லா தர்த்திக்கும் இல்லா பக்தா, திடீர்னு தான் அது வரும்.
நபியே, உங்களிடத்திலே வந்து உலகம் முடிவு நாள் என்னைக்கு வரும்னு தேதி, வருஷம், மாதம், நாள், டைம்லாம் கேட்குறானே, எஸ் அருணா கேட்க அன்னக்க ஹஃபியு நான்ஹா, உங்களுக்கு எதுவோ அதை பற்றி முழுமையான விளக்கம் தெரிந்ததை போல உங்களிடம் வந்து கேட்கிறார்களே. அதெல்லாம் அல்லாவுக்கு தான் தெரியும். இல்மு இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அந்த இல்மு முழுமையான ஞானம் ரப்பிடத்தில் இருக்கிறது என்று சொல்வீராக. அவன் அதை மறைத்துத்தான் வைத்திருக்கின்றான். அக்காது உஃபீஹா லி துஜிசா குல்லு நஃப்ஸின் பிமா தஸஆ, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய கூலி தரப்பட வேண்டுமானால் உலகம் முடிகிறனால மறைச்சு தான் வைக்கணும். இது சொல்கிறது யார்? இறைத்துதர் மூசா அலை இஸ்லாம். அல்லாஹு தஆலா அதை மறைச்சு தான் வைப்பான், அப்போ தான் ஒவ்வொருத்தனுக்கு கூலி கொடுக்க முடியும். இறைவனை அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கன்னு. அப்போது திடீரென்று தான் அது வரும். எப்படி வரும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரண்டு மனிதர்கள் துணி கடைக்கு துணி எடுக்க போயிருப்பான். ஒருத்தன் வாங்குறவன், ஒருத்தன் விற்கிறவன். துணி கடையில் வேலை பார்க்குறவன் துணி எடுத்து அப்படி விரித்து விடுவான். அப்படி இவர் துணியை பார்த்துக்கிட்டு இருப்பார், அவர் துணியை காட்டிக்கிட்டு இருப்பார். ஃபலாய தபாயானி ஒலாய துவியானி, இருவரும் இந்த துணியை நான் வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லியிருப்பார். இவர் சரின்னு சொல்லியிருப்பார். வியாபாரம் நடந்திருக்காது, நடந்தால் தானே துணியை சுருட்டு விடையும், உலகம் அணிஞ்சிரும். பல தகு மன்ன சாத்து உக்கது இன்சரஃப ரஜு பைன லுக்மத ஈலாய தாமகு, அவர் வந்து சாப்பாட்டை தூக்கி வாயில் வச்சுருப்பார், முழுங்கியிருக்க மாட்டார். கியாமத் வந்துடும். கியாமத் நாள் வரப்போதுன்னு தெரிஞ்சால் அவர் சாப்பிடுவாரா முதல்ல? கியாமத் நாள் வரப்போதுன்னு சட்ட துணி யாராவது எடுக்க போவானா? அவன் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வாழ்வுங்கிறதுனால தான் சட்ட துணி எடுக்க போகிறான். கியாமத்து வரும் தெரிஞ்சு அவன் சாப்பிடுவானா? இன்றைக்கி அழிய போதுன்னா 10 மணிக்கு எப்படிங்க சாப்பிடுவான்? சாப்பிட மாட்டான். மக்கள் அவரவர்களும் இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் உலகம் அழியும். பல தக்கு மன்ன சாத்துவோ எலி துஹாவதோ பலா இஸ்கிஃபிஹி, தன்னுடைய ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி தொட்டி ரெடி பண்ணுவான். தொட்டி அழகாக ரெடி பண்ணி அதில் தண்ணியை பாய்ச்சி ஒட்டகத்தை வாங்க தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தொட்டியை ரெடி பண்ணி வச்சுருப்பான். தொட்டியை ரெடி பண்ணி மோட்ரு போட்டு தண்ணி அதில் அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சிருப்பான். ஒட்டகம் வந்து குடிக்க முன்னாடி உலகம் அழிஞ்சு போயிடும். உலகம் அழிய போதுங்க யாருங்க தொட்டி கட்டிட்டு உட்காந்துருப்பா? செலவு பண்ணி கட்ட மாட்டான்ல, எதுக்கு வேஸ்ட்டாக கட்டிக்கிட்டுன்னு. அப்போ இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் உலகம் அழியும். அடுத்து சொன்னாங்க அஞ்சாவது, ஒல தக்கு மன்ன சாத்து, உலக முடிவு நாள் என்பது வரும். மக்கது ரஃபா உக்கல தகு இலா ஃபீஹி பலாயத்ராமுஹா, கைப்பிடி உணவை வாய்க்கு கொண்டு போயிருப்பான், சாப்பிட்ருக்க மாட்டான். இப்படி இயல்பு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பற்றி பேரறிஞர் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஸ்கிராவில் சொல்கிறார்கள். இந்த 13 அடையாளங்களையும் ஹஸரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே ஹதீஸாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த 13 வரிசையாக உட்கார்ந்து படித்து பாருங்கள். இந்த 13 வரிசையாக உட்கார்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயம் வாழ்ந்தால் என்ன, செத்தால் என்னன்னு நமக்கு தோணும். வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற மாட்டான், உறவுகளை பேண மாட்டான், நேற்று வரைக்கும் தர்மம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கொடுத்துருக்க மாட்டான், இன்றைக்கி வேண்டான்னு சொல்லும்போது போய் தர்மத்தை கொடுப்பான், அறிமுகமானவர் மட்டும்தான் சலான்னு சொல்லுவான், பள்ளி வாசலை வந்து ஒரு பப்ளிக் ரூட்டு மாதிரி பாதை மாதிரி உள்ளே பூந்து வெளியே போகிறதுக்கு ஷார்ட்கட்டாக பயன்படுத்திக்குவான், தொலை வர மாட்டான். என்ன இது, இந்த சமுதாயம் வாழ்ந்தால் என்ன, செத்தா என்ன அப்படின்னு தான் நமக்கு தோன்றும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் நெறி பிறழ்ந்து நன்னெறிகளை தொலைத்து விட்டு இரையச்சம் இல்லாமல் ஒரு சுகபோக வாழ்க்கை, ஒரு சொகுசு வாழ்க்கை, ஒரு உலகமே சதம் என்ற எண்ணத்தோடு வாழுகிற வாழ்க்கை, இப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் உலகம் அழியும் என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த நபி மொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்று பேரறிஞர் இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ததிக்கிரா என்கிற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். நிலநடுக்கம் அதிகமாகிவிடும், காலங்கள் சுருங்கிவிடும், படுகொலைகள் அதிகமாகிடும். படுகொலைகள் அதிகமான என்ன அர்த்தம், உறவுக்காரனே ஒருத்தனை வெட்டிப்பான், இல்லை நாடுகளுக்கு இடையில் சண்டை நடக்கும், எங்கு பார்த்தாலும் வேட்டு சத்தம், இன்றைக்கு இத்தனை பேர் சாவு, இன்றைக்கு இத்தனை பேர் சாவு வந்துக்கிட்டே இருக்கும் பத்திரிக்கையில். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகம், ஐயோ நான் செத்து இருந்தால் நல்லா இருக்குமே, அவருடைய இடத்துல நான் இருந்தால் நல்லா இருக்குமே என்று கபூரில் கடந்து ஒரு மனிதன் புரளுவான்.
அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் விரக்தி வயப்பட்டு விடுவார்கள். இந்த விதத்தில் தான் உலகம் அழியும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் பல அடையாளங்கள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அவற்றை பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகம் இறைவன் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல நமக்கு சொந்த இடம்